சங்கரானின் சந்நிதி வருபவர் கோடி, சஞ்சலங்கள் தீர்ந்து செல்பவர் கோடி, பொங்கும் கண்ணீர் பெருக பணிபவர் கோடி, பூரிப்பில் மேனி சிலிர்ப்பவர் கோடி, சங்கரா. மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்தி பிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவரே, சக்தி பெற மண்ணடி சென்றான் துலங்கிடும் இறையும் கலை, கண்டு
மன்னடி சென்றால் உலங்கிடும் இறையின் கலை மனமே ஆலயமே நீ உணர்வாய் மனுடமே. சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே பாபா. சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே கர்ம வினை அழிக்கும் மாய கண்ண பிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே. சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே அங்குசரே கை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே. சர்வ அவதாரனே வில்லம்பு சின்னம் கொண்டான் அயன்வன் புலிவாகனே மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே சங்கு சக்கரம் தரித்தான் சாட்சாத் நாராயணனே. சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே பாபா. சர்வ அவதாரனே மதில் சரியாதா நெஞ்ச கன கல்லு உருகாதா கொஞ்சம் மொழி செவியும் பருகாதா என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா பஞ்சன மனம் லேசாகாதா உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா நெஞ்சகன கல்லு உருகாதா வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா
வளர்ப்பிறையா அன்பு பெருகாதா, அஞ்சி வாழும் நிலை தீராதா, நான் அழுது அறற்றுவது போதாதா, நான் அழுது அறற்றுவது போதாதா, நெஞ்சகன கல்லு உருகாதா, மிஞ்சும் பேராசை ஒழியாதா, என்னுள் மிதக்கும் அகங்காரம் அழியாதா, தஞ்சம் என்று மனம் கூவாதா, என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா, நெஞ்சகன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சகன கல்லு உருகாதா. சிவசங்கரம் ஸ்ருத பாரிஜாதம் அருண்ய ரூபம் கருணாகரம் ஸ்ரீ சிவசங்கரம் சரணம் பிரபத்யே. ஜெய் சிவ சங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தும் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரே. நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரே.
அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினையறவேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினையறவே வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க தொங்கித நங்கித தொங்கித கிருதகி தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா தொங்கித நங்கித தொங்கித கிருதகி தொங்கு நங்கு தொங்கும் ta இந்த குறி சொல்கிறவங்க ஜோசியம் சொல்கிறவங்க வாஸ்து எல்லாம் ஒரு சாமியார் அவ்வளோதானே தெரியும். உங்களுக்கு சாமியே தெரியாது. சிவசங்கர் பாபா வந்து சாமி சாமியார் இல்லை, சாமி வேறு சாமியார் வேறு. சாமியார்னா கடவுளுக்கு யார் முனியாட்சி பூஜை பண்ணி கொஞ்சம் பக்தியாக இருந்தால் அவங்கெல்லாம் சாமியார் தான். நான் இல்லை, நான் சாமியே தான், சாமியாரெல்லாம் இல்லை. நீ என்னை புரிஞ்சிக்கிட்ட அப்புறம்தான் நான் என்ன பேசிகிட்ருக்கேன்றது எனக்கு புரியும். அதாவது நீ என்னை நிஜமாக யூஸ் பண்ணி என்னுடைய ஹைட்ஸ் என்னான்னு தெரிஞ்சால் தான் நான் சொல்கிற பாஷை உனக்கு புரியும். அது வரைக்கும் பத்தோடு பன்னொரு சாமியார்ன்ற மாதிரி தான் நினச்சிட்ருப்பேன். ஐ எம் ப்ராமிஸ் யூ, ஐ எம் காட். அதனால் வி ஹவ் கம் டு ரூல் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு என்னுடைய நியூ இயர் மெசேஜ் என்னென்னா, I am not Samyar, I am Sami, I am God. Second is, I have come to rule the world. If you are holding on to me, na ulagathi aalradhukaga dhaan vandirken, unakku nambikai irundhu ennoda irundhiyanaga, you will understand what I am trying to teach you. Ipo na enna sollitte irukkengra baatcha unakku oru naal puri aarambikkum. Adanal neri perukku adu theriyiradilla. Adanal new year message idhaan. If
யூ கேன் சம் ஆஃப் மாயை உங்களை விடாது, மாயை உங்களை குழப்பும். ஏன்னா நிறைய அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தானே தான் உனக்கு என்னை பற்றி தெரியும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு கடல் இருக்குது, கடலில் மேலே கை போட்டேன்னா இலையும் தலையும் தான் கிடைக்கும், கொஞ்சம் கீழே போனேனாக்கா புழு பூச்சி சின்ன மீனெல்லாம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் போனால் சுறா மீன் விலங் மீனெல்லாம் கிடைக்கும், லாஸ்ட் வரைக்கும் டிப் பண்ணிக்கிட்டே போனேனாக்கா உனக்கு அந்த இடத்துல தங்கம் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா இஸ் வெயிட்டிங் டு கிவ் கோல்ட் அண்ட் ஹையர் திங்ஸ். ஐ ஹவ் கம் டு கிவ், ஐ ஆம் வெயிட்டிங் டு கிவ். ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் தரத்துக்காக நான் வந்திருக்கேன். நீ ஏதோ பாபா கிட்டே வந்த ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தை கேட்டேன் கிடச்சிடுச்சு, ஒரு ப்ரமோஷன் கேட்டேன் கிடச்சிடுச்சு அப்படின்னு, நீ புழு பூச்சி சின்ன மீனோட போனவன் அர்த்தம். நீ எங்கிட்ட ஹோல்ட் பண்ணும், கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியனா உனக்கு நான் என்ன கொடுப்பேன்றது உனக்கு புரியும். சிவசங்கர் பாபா சாதாரணமான ஆளில், என்னுடைய நியர் மெசேஜ் அதுதான். யூ ஹாவ் டு ஒர்க் வித் மீ, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் மீ, அண்டு எடுத்து உடனே கொடுத்துட மாட்டேன் நான், ஒன்றா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து எல்லார பற்றியும் எனக்கு தெரியும், எல்லார பற்றியும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது நான் அவ்வளோதான் முட்டாளாக வச்சு கடவுள் வந்து இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். உங்கள் எல்லோரையும் எனக்கு தெரியும், என்கிட்ட வரணும்னு இல்லை, என்கிட்ட பேசணும்னு இல்லை, என்கிட்ட உங்கள் குறைய சொல்லணும்னு இல்லை, எதுவுமே தேவையில்லை. எனக்கு தெரியும், அதாவது படி அளக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கோவிந்தனுங்கிறார் இல்லையா, அவர் வந்து படி அளக்கிறாள் இல்லை, மரக்காலில் அளக்கிறாள். சிவசங்கர் பாபா அந்த மாதிரி மரக்காலில் தான் அளப்பேன் நான், கொடுக்கணும்னு நினச்சிட்டாக்கா என்னை விட அதிகமாக யாரும் கொடுத்துட முடியாது. மரக்காலில் அளக்கக்கூடிய அளவுக்கு அருளை வச்சுருக்கேன். அருளெனும் பெரும் நிதியம் தன்னை வழங்க மூலப்பண்டாரம் காத்து நிற்கின்றான் முந்துமினோ முந்துமினோன்னு மாணிக்கவாசகர் சொல்வார். அருளை வச்சுக்கிட்டு பெரும் நிதின்ற ட்ரெஷர் மூலப்பண்டாரம் யார், முருகப்பெருமான், கோமணத்தில் இருக்கிற ஆண்டி தான், அவன் காத்துக்கிட்டு இருக்கான், வந்து வாயின் போக பாருங்களா அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்லல்ல குறையாத ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய, ஐஸ்வர்யத்தை விட்டு தெரியல, அது என்ன இருக்குது, பராக் பேலர்கிட்டையும் தான் துட்டு இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஓனர்கிட்டலாம் துட்டுக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அருளை கொடுக்கறதுக்கு எல்லாராலையும் முடியாது இல்லை, பொருள் வேறு அருள் வேறு, இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெளியர் அதில் வேறு. உலகத்தில் ரெண்டு விஷயங்குது, ஒன்று துட்டோடு இருக்கிறது, இன்னொன்று ஞானியாக இருக்கிறது. ஸோ துட்டு சின்ன விஷயந்தான், பட் ஞானி ஆகிறது எல்லாராலையும் முடியாது இல்லையா. தெளியர் அதெல்லாம் ஞானி ஆகிறதுன்னு அர்த்தம், அது முருகப்பெருமானால் தான் கொடுக்க முடியும். ஞான பூதரத்து உச்சியில் முருகனை பற்றி அன்னைக்கு சொல்வார், ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அது மேலே உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, அவன் தான் முருகன்ன்றது. உனக்கு புரிஞ்சாலையும் புரியலனாலையும் நான் தான் முருகன். வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தியானா உனக்கு தெரியும். என்னை பற்றி ஓலையில் தான் வரும். இஷ்டமான வேலைவனி தொழவே வேண்டாம், இடரகல உந்தனையே தொழுதால் போரும்னு வரும். யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ அவங்கெல்லாம் முருகரை கும்பிட்டாலையும் ஒன்று தான், உன்னை கும்பிட்டாலையும் ஒன்று தான். ஏன்னா இடரகல உந்தனையே தொழுதால் போரும், உன்னை கும்பிட்டா போகிறோன்ற மாதிரி. ஸோ சிவசங்கர் பாபா என்பவர் எல்லா கடவுளுடைய எனர்ஜியும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக அவியல். நான் ஒன்றும் கிடையாது, எனக்குள்ளே எல்லாரையும் வச்சுருக்கேன் நான். அந்த ரெண்டு வரி நாலு வரி மாத்திரம் படி, ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு, ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. இப்போதான் இது ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னே தான் ஒருத்தர் படித்தாரு, அதில் வருது. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு, அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம், இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார், எல்லாமே தெரிய வரும். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தாரு, வரம் பெற்றார் அப்படின்னு, அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார். இதெல்லாம் ஒன்றா, அதே மாதிரி கும்பகோணத்தில் இருக்கு பாரு, என்னெல்லாம் சாமி இருக்குன்னு. இப்போ படித்தது, முதல்ல படித்தது இவ்வளோ பெரிய புக் இருக்குது, நாடிகள் போற்றும் நாயகன். நான் சொல்கிறது இப்போ படித்தது. இவருக்கு சிவனுடைய அருள் உண்டு, பெருமாளுடைய அனுகிரகம் அருளும் உண்டு, விநாயகர் முருகனுடைய அருளும் மேலாக உண்டு, அம்பாளுடைய சக்தியும் கூட
இவங்களுக்கு உயர்ந்த அமைப்பில் சொல்லலாம். இப்படி தெய்வீக சக்திகள், தெய்வீக ஆற்றல்கள் உண்டு. பக்தி மார்க்கத்தில் பக்தி வாழ்வில் தான் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. வருவாய் தொகைன்னு சொன்னால் கூட தனக்குன்னு பயன்படுத்திக்காம பொது சேவைக்காக, பொது தொண்டு, பல சேவைகள், சில நிறுவனங்களில் அமைப்புகளில் வரக்கூடிய தொகையெல்லாம் கூட அதன் மூலமாக செலவினங்கள் உண்டு. நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. முனிவர் என்ன சொல்றார்னா, இவர்கிட்டயே அபரிபிதமான தெய்வீக சக்திகள், ஆற்றல்கள் இருக்கிறதுனால அதோடு அல்லாமல் சித்தர் பலர் நூல்கள் ஆய்ந்து அவங்க வாக்கை ஏற்று பரிகாரங்கள் கூட செஞ்சிருக்காங்க. அதோடு முனிவர் சொல்றார், சுவாமிக்கு சித்தர்களின் ஆசிகள் பரிபூர்ணமாக உண்டு. தெய்வ கட்டாட்சங்கள், தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ சக்திகள் எல்லாம் உண்டு. அப்படிங்கிறத விட சித்தர்களின் ஆசிகள் உங்களுக்கு மேலாக உண்டு. அதோடு இன்னைக்கு விஸ்வாமித்ர முனியாகிய என்னுடைய ஆசிகளையும் உயர்வாக தந்துள்ளோம். நீங்கள் நினைக்கக்கூடிய சிந்தைகள் எல்லாம் ஜெயமாகும். பக்தி வாழ்க்கைதான் உங்களுக்கு. அதோடு தற்போது சொல்லும் போது கூட இவங்க வேண்டிய அளவுக்கு தெய்வீக அமைப்பு, தெய்வீக சேவைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. மற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த தெய்வீக அமைப்பு, தெய்வீக பணி இனிமேல் கொண்டு செய்வதை விட இதன் காலத்துக்குள்ள பெரிய அளவுக்கு செஞ்சிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன நிறைய பண்ணியிருக்கோம். இந்த இடம் எவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். 1500 பேர் வந்தால் தங்கிறதுக்கு கட்டில் போட்டு, ஏசி போட்டு, மெத்தை போட்டு, எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எத்தனை கோயில் கட்டியிருக்கோம், எத்தனை விதமான கோயில்கள் கட்டியிருக்கோம். இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சுருக்கேன், எனக்கு 1 ரூபா கூட கடன் கிடையாது. 1 ரூபா கூட கிடையாது. இது வரைக்கும் பேங்க்கில் 1 ரூபா கடன் வாங்கினதே கிடையாது. 1 ரூபா கூட பேங்க்கில் எப்பயும் வாங்கினதில்லை. பேங்க் மேனேஜர் தான் என்ன கெஞ்சுவான், உங்கள் பணம் இருக்குது விட்டுற, எங்களுக்கு 30th June வேணும், 31st December வேணும், அக்கௌண்ட் க்ளோசிங்க்கு எடுத்துடாதீங்கன்னு எங்கிட்ட தான் கெஞ்சுவாங்க. ஸோ எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆள். உலகத்தில் கனவான் கேள்விப்பட்டிருப்பேன், புத்திமான் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா. கனவான்னா டிக்னிஃபைட் பர்சன், புத்திமான்னா அறிவுள்ளவன் அர்த்தம், தனவான்னா பணம் இருக்கிறவன் அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி பகவான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த பகவானில் இருக்கிற வார்த்தை என்னன்னா பகம். பகம்னா என்னன்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத இருக்கணும், அவன் தான் பகவான். யூ நேம் இட் ஐ ஹாவ் இட்ன்ற மாதிரி எதை கேளு அதெல்லாம் என்கிட்ட இருக்கணும், அப்போ தான் நான் பகவான். ஸோ சிவசங்கர் பாபா இஸ் பகவான். பகவானுக்குள்ளே கனவான், தனவான், புத்திமான், கல்விமான் எல்லாம் அடங்கிடுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். சிவசங்கர் பாபா இஸ் பகவான். ஜஸ்ட் ஹோல்டாம். இவ்வளோ நாள் இருந்தீங்க இல்லையா, இப்போ அவங்கெல்லாம் எந்தெந்த நாட்டிலேருந்தோ வராங்க, எப்படி அவங்க நம்புகிறாங்கன்னா அந்த ஊரில் இருந்தாவே எல்லாம் நடக்கும், தெரியணும் ஜனங்களுக்கு, தெரியணும். சிவசங்கர் பாபா நேரில் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீ நிஜமாக நம்பினேன்னா உனக்குள்ளேயே தான் நான் உட்காந்துருக்கேன். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பகவானும் சரி, வேங்கட மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளும் சரி, உள்ளுவார் உள்ளத்து யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கீங்க. உள்ளுவார் உள்ளத்து உள்ளன் கண்டாய் நன்னெஞ்சே அப்படின்னு அர்த்தம். ஐ மீன் இன்டுவெல்லிங் ஸ்பிரிட், ஐ மீன் இன்டுவெல்லிங் ப்ரெசன்ஸ் இன்சைடு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே தான் நான் உட்காந்துருக்கேன். மனத்தகத்தான் வாய்மேலான், மனதானே மனதில் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தானே. இதெல்லாம் அந்த அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள். அது அந்த அனுபவங்கள் வரணுன்னா நீ அந்த அன்ஸ்டின்டட் ஃபெய்த்து கொண்டு வர வேண்டியிருக்கும். சும்மா 10/11 பாரிஸ் கார்னல் இறங்கி அந்த மரத்தில் இருக்கிற சாமியை பார்த்துன்னு, இங்கே பார்த்துன்னு, அங்கே பார்த்துன்னு, இந்த நாய் ஒரு இடத்துல சாப்பிடாது, எல்லாம் அப்படியே வாய் வச்சுன்னே போகும். ஆடு அப்படி தான் பண்ணும். ஆடு என்ன பண்ணுவோம், அங்கங்கே 10 இலையை கட்சிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க சிவசங்கர் பாபா அம்பிட மாட்டார். நான் வந்து யானை விளாம்பழம் மாதிரி, விளாம்பழத்தை முழுசாக முழுகிடுவேன், முளாம்பழத்தை வெளியும் விடுவேன், ஆனால் உள்ளகிறது சக் பண்ணியிருப்பேன், பழத்தை கொட்டைக்கெல்லாம் வெளியே விட்டு. அந்த மாதிரி ஒரு உயரங்களை சிவசங்கர் பாபா தொட்டிருக்கிறார் கடவுளுடைய புண்ணியத்தில். இந்த உலகத்தில் காட்டில் அந்த மாதிரி இருக்கிற மகான்கள் இருக்காங்க. இந்த மனிதர்கள் நடுவில் இருக்கக்கூடியவங்களாம் நான் தான் நம்பர் 1. மனிதர்களுக்கு தொண்டு செய்யறதுக்காக இருக்கிற மகான், கண்ணுக்கு தெரிந்த மகான்களில் நான் தான் நம்பர் 1. ஸோ ஜஸ்ட் வெயிட். அந்த மாதிரி வர்றபோதும் உனக்கு என்னுடைய உயரங்கள் தெரியும். எனக்கு நேசிக்க தெரிந்தவருக்கு நிஜ தெய்வம் நான்.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்த.